எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஈஸியாக காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர், மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்தேன். இந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த தண்டோட இந்த மாதிரி நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ணி நல்லா சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 2-3 minutes நல்லா ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா போடுவோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர், எந்த பவுடர் வேணால் போடலாம். இதில் காரம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். 1/4 teaspoon மஞ்சத்தூள், 1/4 teaspoon கரம் மசாலா தூள், ஒரே ஒரு முட்டை, உப்பு, அதுக்கு தேவையான இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி தனியாக கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிடலாம். அதுக்குள்ளே வேறு அடுத்த மசாலா ரெடி பண்ணுவோம். பாருங்கள், இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த வந்து கடலை மாவு தாங்க. கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இது வந்து கரைக்கணும். இது வந்து அளவு சொல்ல முடியாது. அந்த காலிஃப்ளவர் மேலே நல்லா அது வந்து கோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதில் 1 teaspoon வந்து கார்ன்ஃப்ளாக் பவுடர், உப்பு, இந்த மாவுக்கு அதில் நம்ம போட்டிருக்கோம் உப்பு, இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுங்க. இதுலேயும் வந்து 1/2 teaspoon இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இது கரைக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த காலிஃப்ளவர் மேலே ஒட்டாது மாவு. அதனால் கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மசாலா போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கோட் ஆகணும். இது சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பிசைஞ்ச மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு இது மேலேயே போட்டு நம்ம பிசையலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ மாவு பத்தலைன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி 1 spoon or 2 spoon போட்டுட்டு நீங்கள் இதிலே வந்து இப்படி மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் நல்லா கோட்டிங் இருக்கணும். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா, இது உப்பு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம. இது 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு கடாயை வச்ச எண்ணெயை விட்டுருக்கேன் நான். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம், ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இது எடுத்து இப்படி ஒவ்வொன்றா போடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பொறுமையாக கை உள்ளப்படாமல் இந்த மாதிரி போடுங்க. நான் ஆயில் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க. அந்த நுடையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ மறுபடியும் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் குறைச்சி அப்படியே வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் இல்லாமையும் லோவில் இல்லாமையும் அப்படி வச்சுருக்கேன். மிதமான ஹீட்டில் வச்சுருக்கேன். நம்ம அப்படி மெதுவாக திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஆயில், ஸ்லோ பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகும் பார்த்தீங்களா. அந்த கோட்டிங் எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அதுக்கு தான் அந்த கடலை மாவு வந்து நம்ம பார்த்து பார்த்து போடணும். அது ஸ்லோ, நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோவில் தான் வெந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லை போர் அடிக்குது குழந்தைங்களுக்கு, திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது இந்த சீசனுக்கெல்லாம், அந்த ரெய்னி சீசனுக்கெல்லாம் காலிஃப்ளவர் வீட்டில் இருந்தால் நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. நல்லா முறமுறன்னு ஆயிடுச்சு பாருங்கள். போரும் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான். ஹை நல்லா ஹீட் ஆனதும் ஸ்லோவில் வச்சுட்டே இந்த மாதிரி வறுத்தெடுக்கிறேன் நான். பாருங்கள், பாருங்கள் தட்டில் போடும்போதே அந்த சவுண்டு வருது. பாருங்கள் பாருங்கள், ஒரு ஈஸியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.